ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றக்கோரி சென்னையில் ஊர்வலமாக செல்ல முயன்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினரை போலீசார் கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழ் மாநில குழு சார்பில் ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் சேலத்திலிருந்து சென்னை வரை 360 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தாமிரம் வந்த அவர்களை சென்னைக்குள் செல்லவிடாமல் போலீசார் அனுமதி மறுத்தனர். ஆனால் தடையை மீறி சென்னைக்குள் ஊர்வலமாக செல்வோம் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் அறிவித்திருந்தனர். இதனையொட்டி தென்சென்னை இணை ஆணையர் அன்பு தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். அப்போது தடையை மீறி சென்னை நகருக்குள் செல்ல முயன்ற 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக கண்டன ஊர்வலத்தை தொடக்கி வைத்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய அரசியல் சட்டத்திலேயே தீண்டாமை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றும், அந்த சரத்தை அமல்படுத்துவதற்காக நடைபெறக்கூடிய இந்த ஊர்வலத்தை காவல்துறை தடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இத்தகைய நடைபயணமோ ஆர்ப்பாட்டமோ ஜனநாயக பூர்வமான இயக்கத்திற்கு அனுமதி அளிக்காத காவல்துறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த இயக்கம் என்பது தொடர்ந்து பல ஆண்டு காலம் தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தகைய கோர கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திட, சாதி ஆணவுகளை தடுத்திட இந்த மகத்தான நடைபெற பிரச்சாரம் என்பது இயக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்